வரும் 26ஆம் தேதி இயக்குனர் ஹரியின் இயக்கத்தில் நடிகர் விஷால் நடிக்கும் ரத்னம் திரைப்படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் வெளியாகின்றது. படத்தின் ப்ரமோஷன் டீசர் வெளியீட்டுக்காக இன்று திருச்சி மெயின்காட்கேட் பகுதியில் உள்ள எல்ஏ திரையரங்கத்திற்கு ரத்னம் திரைப்பட இயக்குனர் ஹரி திரையரங்கில் ரசிகர்களை சந்தித்தார். தொடர்ந்து டீசர் வெளியிட்டவுடன் திரையரங்கில் மேடையில் அமர்ந்து ரசிகர்களோடு பட டீசரை கண்டு மகிழ்ந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இயக்குனர் ஹரி, தரமான படத்தை கொடுங்கள், 20 வருடமானாலும் நாங்கள் பார்க்க தயாராக இருக்கின்றோம் என்று ஆடியன்ஸ் தயாராகிவிட்டார்கள். நாங்கள் நல்ல படத்தை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம், பண்ணுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த படம் நானும் விஷாலும் இணைந்து செய்வது 3வது படம். 3வது என்பது ஒரு விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும், ஒரு புதிய முயற்சியை எடுப்பவர்களாக இருக்கட்டும், ஒரு காமோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பொறுப்பு அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு சண்டை காட்சிகளும் மிகவும் விறுவிறுப்பாக செய்துள்ளோம். முகம் சுழிப்பது போல் இருக்காது, குடும்பத்துடன் இந்த படத்தை காணலாம். விஜய் வைத்து திரைப்படம் என்ற கேள்விக்கு அவருடைய டேட்ஸ் கிடைத்தால் உடனே செய்துவிடலாம், கதையும் தயாராக உள்ளது. அவரே சொல்லியுள்ளார், 1வது மக்கள் சேவைக்கு செல்கிறேன், அடுத்தது சினிமாவுக்கு போகலாம் என்று கூறியுள்ளார். விஜய் அரசியல் பிரவேசம் குறித்த கேள்விக்கு, அரசியல் நல்லதுதான், இவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கும் ஒரு நடிகர் சேவை செய்கிறேன் என்பது போற்றப்பட வேண்டிய வார்த்தைதான், சந்தோஷமானது ஒன்றுதான், அரசியல்வாதிகளே சந்தோஷமாக பெரிய விஷயமாக கருதுகின்றனர், நல்லபடியாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், விஷால் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்ற கேள்விக்கு, அவர் வருவதை குறித்து எனக்கு தெரியாது, வேறு மாதிரி சொல்லியுள்ளார். இந்த படத்தில் ஃபாஸ்ட் இருக்காது, ஷார்ட்கட் இருக்காது, ஆனால் ஸ்கிரீன் பிளேவும் கதை அமைப்பும் ஃபாஸ்டாக இருக்கும். 8 ஆக்ஷன் உள்ளது. ஷார்ட்ஸ் ஒவ்வொன்றும் எல்லாருக்கும் புரியும் விதமாக அமைந்துள்ளது. 4 சண்டை பயிற்சியாளர்களை கொண்டு காட்சி அமைக்கப்பட்டு இருக்கிறது என்ற கேள்விக்கு 2 காரணம் உண்டு. இந்த மாஸ்டர் செய்த நன்றாக இருக்கும் என்று ஒரு காரணம், மற்றொன்று ஒரே ஷாட்டில் முடிக்க வேண்டிய சூழல், எனவே ஒவ்வொருவராக பயன்படுத்தி கொண்டோம். சிங்கம் திரைப்படம் 3வதுடன் நிறுத்திவிட்டீர்களே என்ற கேள்விக்கு, 3 என்பது நல்ல ரவுண்டாக இருந்தது, எனவே அது நிறுத்தி கொண்டுள்ளேன். ஆனால் இன்னொரு போலீஸ் படம் விரைவில் எடுக்க உள்ளேன். தமிழ் திரைப்பட இயக்குனர்கள் ஹிந்தி தெலுங்குக்கு செல்கிறார்கள் என்ற கேள்விக்கு, இங்கே நிறைய தயாரிப்பாளர்கள் வாய்ப்பு வழங்குகின்றார்கள், நடிகர்கள் வாய்ப்பு தருகின்றார்கள், இதுவே நேரம் சரியாக உள்ளது, பலர் அழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள், சூழல் ஏற்பட்டால் நேரம் கிடைத்தால் இயக்குவேன். ரத்னம் என்ற பெயர் வைக்க காரணம் என்ன என்ற கேள்விக்கு, துரைசிங்கத்திற்கு சிங்கம் என பெயர் வைத்தேன், தாமிரபரணியில் பரணி என்பதை தாமிரபரணி என வைத்தோம், ரத்னம் என்ற பெயரை ஹீரோ பெயராகவே வைத்துவிட்டோம். தாமிரபரணி பூஜையெல்லாம் இன்டெரக்டாக பெயர் இருப்பதற்கு நேரடியாக பெயர் வைத்துள்ளோம். படத்தில் கெட்ட வார்த்தைகள் வருகிறது என்ற கேள்விக்கு, கெட்ட வார்த்தைகள் கோபத்தில் வருவதுதான், தகராறு ஏற்பட்டால் எல்லா வார்த்தைகளையும் வந்துவிடும், சும்மா இருக்கும் பொழுது யாரும் அதை பேசுவதில்லை, சென்சாருக்கு போகிறது, சில விஷயங்கள் கண்டிஷன் செய்கிறார்கள், எல்லாவற்றில் அப்படியே நாங்கள் ஆடியன்ஸிடம் கொடுப்பதில்லை, அதற்குரிய தேவை இருந்தால் மட்டுமே சென்சாரில் அனுமதிக்கின்றனர், இல்லையென்றால் அனுமதிப்பில்லை, அதற்குரிய தேவை இருந்தால் மட்டுமே சென்சாரில் அனுமதிக்கின்றனர், இல்லையென்றால் அனுமதிப்பதில்லை. அடுத்த படத்தினுடைய டிஸ்கஷன் 26ஆம் தேதி இரவு தான் ஆரம்பிக்க வேண்டும் என தெரிவித்தார். அப்படியா? பாட்டை 1 தடவை பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் அது சம்மந்தமாக வந்து மற்ற விஷயங்கள் நான் பார்க்கல, அதனால் எனக்கு தெரியல அதை பற்றி. ஆமாங்க, இந்த படத்தில் ஃபாஸ்ட் இருக்காது, அந்த மாதிரி ஷார்ட் கட் இருக்காது ஃபாஸ்ட், அதுக்கு மேலே ஸ்க்ரீன் பிளேயும் கதை அமைப்பும் அந்த ஃபாஸ்ட் இருக்கும். 8 ஆக்ஷன்ஸ் சொல்கிறேன், அதில் பாதி வந்து சேசிங் வித் ஆக்ஷனாக இருக்கும், ஆக்ஷன் தான் நின்று அடிக்கிற மாதிரி இருக்காது, அப்படியே ஓடிக்கிட்டும் ஓடியாந்துக்கிட்டும் துரத்துறதும் பிடிக்கிறதும் அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் ட்ரெய்லரே பார்த்திங்கன்னா ஒரு விண்டு மாதிரி அப்படி அப்படி போகிறதுக்குள்ள போயிடும் அது. பட் ஷார்ட்ஸ் வந்து ஒரு நிதானமான ஷார்ட்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, எல்லோரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். 4 பேர். ஆமாம் இல்லை, அதுதான் அது 2 காரணம் இருக்குது. ஒன்று, இந்த மாதம் இந்த ஃபைட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஒரு காரணம். இன்னொன்று வந்து, எங்களுக்கு த்ரோ அவுட்டு வந்து ஒரே ஷெட்யூலில் முடித்தோம், ஸோ ஒரு மாதத்து வந்து மொத்த நாளே நமக்கே தர முடியாது. ஸோ அப்படி இருக்கச்சில்